மத்தேயு 15:4 உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஒன்று சொல்லட்டான், இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் அன்பை விதை, அன்பை அறுத்துக்க, இரக்கத்தை விதைத்து இரக்கத்தின் அறுவடையை பெற்றுக்கொள், பெற்றோரை கனம் பண்ணு, உன்னுடைய பிள்ளைகள் உன்னை கனம் பண்ணுவார்கள், உன்னுடைய உபாத்தியாயர்கள் உனக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு அந்த கனம் என்றும் அந்த கடமையை செலுத்து, உனக்கு கீழே இருக்கிறவர்கள் கனம் என்ற நன்றி என்ற கடமை உனக்கு செலுத்துவார்கள். உனக்கு மற்றவர்களுக்கு கனம் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், அதனால் என்ன லாபம் யோசிக்கலாம், ஆனால் உனக்கு கனம் வராமல் இருக்கும் பொழுதும் கனம் வரும் பொழுதும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உனக்கு தான் தெரியும். ஆம், பெற்றோரை கனம் பண்ணுவோம், ஆண்டவரை கனம் பண்ணுவோம், நேசிப்போம், சேவிப்போம், பெற்றோரை எல்லோரையும் எல்லா மனுஷரையும் நேசிப்போம், கனம் பண்ணுவோம், அதுக்கு நல்லது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் திரும்ப அபரிவிதமாக பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்வோம்.